He waited a moment in surprise, wondering why she did not come nearer. ஸோ ஒரு மூமெண்ட் அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சரியமாக ஏன் அம்மா நம்மக்கிட்ட வரலை அப்படின்னு அவங்கள பார்க்குறான். அண்ட் தென் மேடன் பை ஹங்கர், அதனால் இத்தனை நாள் பசியோடு ஒன்றரை நாள் இருந்ததுனால அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனுக்கு இருக்குது. ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ் வித்தவுட் நோயிங் வாட் ஹீ இஸ் டூயிங். ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ், ஃபிஷ்ஷை பார்த்து என்ன பண்ணுறான், ஒரு டைவ் அடிச்சிட்றான். வித் அ லவுட் ஸ்க்ரீம் ஹீ ஃபெல் அவுட்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட் இன் டு அ ஸ்பேஸ். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளிஃபுக்கும் அந்த லெட்ஜுக்கு நடுவில் ஸ்பேஸ் கிடையாது, வைட் கிராக் இருக்குது. இவன் இந்த ஃபுட்டை பார்த்த உடனே அவன் டைவ் பண்ணதும் நேராக என்ன பண்ணிடுறான், ஓப்பன் ஸ்பேஸில் போய் விழுந்துடுறான். ஓப்பன் ஸ்பேஸில் என்ன பண்ணிடுறான், விழுந்துடுறான். ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வூப்ட் அப்வேர்ட், இவங்க அம்மா இவனுக்கு மேலே அப்வேர்ட், ஸ்வூப்பிங் மீன்ஸ் ஃப்ளையிங் அப்வேர்ட், இவனுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, பறக்கிறாங்க. அஸ் ஹீ பாஸ்ட் பினீத் ஹர் ஹீ ஹியர் த ஸ்விஸ் ஆஃப் ஹர் விங்ஸ். இந்த குட்டி பறவை அவங்க அம்மாவுக்கு கீழே பாஸ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஹீ வாஸ் ஏபிள் டு ஃபீல் அண்ட் ஹியர் த ரஷ்ஷிங் சவுண்ட் ஆஃப் ஹர் விங். அவங்க அம்மாவோட ரெக்கை அடிக்கிற சத்தம் இவன் காதில் விழுது. இந்த பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம், அவனுக்கு ஒரு மூமெண்ட் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, ஏன் அம்மா இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இவங்கிட்ட பக்கமாக வந்து இந்த ஃபுட்டை கொடுக்கலன்னு. அந்த ஃபுட்டை பார்த்தோன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி, இந்த பசியில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிடுறான், டைவ் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கலான்னு போகிறான். அப்போ என்ன ஆயிடுது, அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அவன் விழுந்துடுறான். இவங்க அம்மா இவனுக்கு மேலே பறக்கிறாங்க, அவங்க கீழே இந்த பறவை போகிறப்ப அவங்க அம்மாவோட ரெக்கையோட சத்தம், ரஷ்ஷிங் சவுண்டு வந்து த பேர்ட் வாஸ் ஏபிள் டு ஹியர். ஸ்விஸ் ஆஃப் ஹர் விங்ஸ் அப்படின்னா ரஷ்ஷிங் சவுண்ட் ஆஃப் ஹர் விங்ஸ். ஸ்வீப்பிங் மீன்ஸ் கோயிங் அப்வேர்ட். இந்த அம்மா பறவை குழந்தை பறவைக்கு மேலே பறக்குது. இந்த குழந்தை பறவையால் அம்மாவோட விங்ஸோட சவுண்டை கேட்க முடியுது. Then a monstrous terror seized him and his heart stood still. Monstrous terror அப்படின்னா very great fear, seized means holding him, stopped him and his heart stood still. அவன் இதயமே நின்று போகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பயம். ஹீ வுட் ஹியர் நத்திங், அவனால் எதையும் கேட்க முடியல. ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஹியர் எனி திங் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹிம் செல். பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மூமெண்ட், பட் இட் வென்ட் ஆன் ஃபார் அ மூமெண்ட் ஒன்லி. த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஹீ ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வேர்ட். Within a moment, he was able to feel his wings started spreading outward. The wind rushed against his breast feathers and under his stomach and again against his wings. And the wind vandha avanoda breast la irukra feathers ayum avanoda stomach layum avanoda wings layum touch aayi rush aayi poradha he was able to feel. He could feel the tips of his wings cutting through the air. அவனோட விங்ஸோட டிப்ஸும் காற்றை கிழிச்சிட்டு போகிறத அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஹீ வாஸ் நாட் ஃபாலிங் ஹெட் லாங் டவுன், அவன் நினச்ச மாதிரி தலை குப்புற அவனை இப்போ விழுகலை. ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ், ரொம்ப ஸ்லோவாக ஹி ஸ்டார்ட் ரைசிங் அப் கிராஜுவலி. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட், அவனுக்கு சுத்தமாக பயம் போயிடுச்சு. ஹீ ஜஸ்ட் ஃபெல்ட் பிட் டிசி, அவனை கொஞ்சம் மயக்கமாக டிசினா ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான். தென் ஹீ ஃப்ளாப்ட் ஹீஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ சோர்ட் அப்வர்ட், அவனோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஹீஸ் ட்ரைங் டு ரைஸ் அப்வர்ட். ஏன் அந்த டிசினஸ் ஹி வாஸ் ஏபிள் டு ஃபீல் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹங்கர். ஒரு நாள் பிறகு அவன் சாப்பிடாமல் இருந்திருக்கான் இல்லையா, அதனால் லேசாக மயக்கம் வருது. பட் அதையும் மீறி அவனால் என்ன பண்ண முடியுது, அவன் விங்ஸை அடிச்சுட்டு ஃப்ளாப் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ண முடியுது, பறக்க முடியுது. He uttered a joyous scream and flapped them again. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீஸ் மேக்கிங் எ ஹாப்பி நாய்ஸ் அண்ட் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளட்டரிங் ஹிஸ் விங்ஸ் அகெயின். ஹீ சோர்ட் ஹையர், ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஹையர். ஹீ ரேஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் அண்ட் பேங்க்ட் அகெயின்ஸ்ட் த விண்ட். அவன் அதுக்கு காற்றை கிழிச்சிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பக்கமாக டில் பண்ணி பறக்கிறான். அண்ட் ஹீஸ் மேக்கிங் எ ஹாப்பி நாய்ஸ். ஹிஸ் மதர் ஸ்வூப்ட் பாஸ்ட் ஹிம் ஹர் விங்ஸ் மேக்கிங் எ லவுட் நாய்ஸ். இவங்க அம்மா இவனை க்ராஸ் பண்ணி வேகமாக என்ன பண்ணுறாங்க, பறந்து போகிறாங்க. அந்த அம்மாவோட விங்ஸ்லேருந்து ஹி வாஸ் ஏபிள் டு ஃபீல் த ஹியர் த லவுட் நாய்ஸ். ஸோ ஹீ ரெசிப்ரோகேட்டட், ஹீ ரெஸ்பாண்டட் டு ஹிஸ் மதர் மேக்கிங் எ ஸ்க்ரீமிங் சவுண்ட். தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹீம் ஸ்க்ரீமிங், அவங்க அப்பாவும் அவனுக்கு மேலே பறந்துட்டு ஹீஸ் மேக்கிங் எ நாய்ஸ். தென் ஹீ சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹீம் சோரிங் அண்ட் டைவிங். அது மட்டும் இல்லாமல் அவனோட டூ பிரதர்ஸும் சிஸ்டரும் ரொம்ப ஹாப்பியாக அவனை சுற்றிட்டு, சோரிங் மீன்ஸ் ரைசிங் அகெயின்ஸ் அபவ் ஹிம் அண்ட் தே ஆர் டைவிங் அண்ட் தே ஆர் ஸ்க்ரீமிங் அண்ட் அப்ரிஷியேட்டிங் ஹிம். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்தோம், ஹி வாஸ் வெரி ஹாப்பி வென் ஹி கேம் டு நோ தட் ஹி வாஸ் ஏபிள் டு ஃப்ளை அண்ட் ஹீஸ் மேக்கிங் எ நாய்ஸ். ஹிஸ் பேரண்ட்ஸ், ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தே ஆர் அப்ரிஷியேட்டிங்
him by making a screaming sound. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. ஸோ இவனுக்கு தான் பறக்க முடியாது அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். அவன் என்ன பண்ணுறான், டைவ் பண்ணுறான். சோரிங் மீன்ஸ் ரேசிங் ஹை அண்ட் மேக்கிங் அ ஹை பிச்டு நாய்ஸ். ஸ்ட்ரீக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ப் நாய்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ ரொம்ப சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறான், ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங். கம்ப்ளீட்லி ஹீ ஃபர்காட் தட் ஹீ டசன்ட் ஹாவ் த எபிலிட்டி ஆஃப் அ ஃப்ளையிங். இது வரைக்கும் நினச்சிட்டு இதால் பறக்க முடியாது, ஹிஸ் விங்ஸ் வில் நாட் சப்போர்ட், த சி இஸ் வெரி டீப், த கிராக் இஸ் வெரி வைட், அந்த மாதிரி நிறைய பயம் இருந்துச்சு. ஒன்ஸ் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங் அவனுக்குள்ளே இந்த பயம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதனால் ரொம்ப ஷார்ப்பாக சவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங் அப். He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him with a little ridge moving over it. So enna pandran ipa kadalukku mele vandutan, kadal mele parandu vandute irukan. Avanukku keela enna irukku, green sea parandu vidinjirukku. Adukku mele enna irukku, small ridges and the moving waves eppadi irukku, chinna ridges mari irukku. அவனோட பீக்ஸ் அந்த பக்கம் சைட் பைஸை திருப்பிட்டு ஹீஸ் மேக்கிங் அ ஹாப்பி சவுண்ட். அம்யூஸ்ட் சவுண்ட்னா ஹாப்பி சவுண்ட். ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் லேண்டட் ஆன் திஸ் க்ரீன் ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஸோ இவனுக்கு பயம் போகணுங்கிறதுனால இவனோட பேரண்ட்ஸும் இவனோட பிரதர்ஸும் அவங்க சிஸ்டரும் இவனுக்கு முன்னாடியே அந்த சீ மேலே, க்ரீன் ஃப்ளோர்னா என்னது, டாப் ஆஃப் த வாட்டர், அதுக்கு மேலே வந்து உட்காடுறாங்க. லேண்டட் மீன்ஸ் செட்டில் ஆகிறாங்க. தேவர் பெக்கனிங் டு ஹிம் காலிங் ஸ்ட்ரில்லி. பெக்கனிங் மீன்ஸ் தேர் காலிங் ஹிம். ஹீ ட்ராப்ட் ஹிஸ் லெக் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சீ. ஸோ மெல்லமாக என்ன பண்ணுறான், அந்த சீ மேலே நிற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலை வைக்கிறான். ஹிஸ் லெக்ஸ் சாங்க் இன் டு இட் அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு ஃபீல் தட் ஹீஸ் லெக்ஸ் ஆர் கோயிங் இன்சைட் the water. He screamed with fright and attempted to rise again. Screaming means கத்துறது. ஃப்ரைட் மீன்ஸ் பயம். பயத்தில் மறுபடி கத்திட்டு மேலே எந்திரிச்சு வரலான்னு பார்க்குறான் வெக்கை அடிச்சுட்டு. பட் ஹீ வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் அ ஹங்கர் அண்ட் ஹீ குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். இந்த பறந்து வந்த அந்த டயர்ட்னஸ், இந்த ஹங்கர் எல்லாம் சேர்ந்துட்டு இவனால் என்ன பண்ண முடியல, அதுக்கு மேலே பறந்து வர முடியல. His feet sank into the green sea. Feet முதல்ல தண்ணிக்குள்ளே முங்குது. And then the belly. Belly தண்ணியில் டச் ஆகுது. And he sank no further. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணலை, தண்ணிக்குள்ளே போகல. He was floating on it. He was able to feel that he was floating, not sinking in the water. And around him, his family was screaming, praising him. And their beaks were offering him scraps of dogfish. So three types of fish reference we had. First one is a ஹெர்ரிங், செகண்ட் வந்து மெக்கரல், இங்கே வந்து டாக் ஃபிஷ். ஸோ இவன் பாடி அதில் டச் ஆன பிறகு ஃபர்தராக அவன் சிங்க் ஆகலை. ஹி ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங் ஆன் இட். இதை பார்த்தோன்னே அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க சிஸ்டருக்கு பிரதர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தே ஸ்டார்டட் ப்ரைசிங் ஹிம் அண்ட் ஆல்சோ தே ஸ்டார்டட் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப் ஆஃப் டாக் ஃபிஷ். டாக் ஃபிஷோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ், டாக் ஃபிஷ்ஷை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு அந்த குட்டி பறவைக்கு கொடுக்குறாங்க. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். அட் லாஸ்ட் த ஸ்மால் பேர்ட் மேட் ஹிஸ் அட்டம்ப்ட் டு ஃப்ளை. த சூப்பர்ஃபிஷியல் ஐடியா பிஹைண்ட் த ஸ்டோரி இஸ் ஹவ் அண்ட் யங் சீகல் அண்டர்வெண்ட் அ ஸ்ட்ரகிள் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளைங். பட் இஃப் யூ டீல் இன் டெப்த், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மதர்ஹுட் மெயின்லி. Initially, you may feel that the mother was very cruel to its child. That is, the mother seagull was very cruel to the young one because it refuses to give the food. But we can understand later in the flow of the story the real intention behind its attitude towards its young one. And one more idea in this lesson is, one more thematic idea behind this lesson is self-confidence and courage. If you want to achieve anything in this world, you need these two qualities. Self-confidence and courage. Without these two, you cannot achieve anything in this world. So if you have any other doubts based on this lesson and this explanation, you can feel free to contact me in my personal number. But see to that, your question should be sensible. Thank you.